வணக்கம். நான் பொன்மாலை பொழுது திரைப்படம் பார்த்தேன். இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் ஒரு 25 நாட்களாக வந்து என்னோடய மனநிலை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சூழ்நிலையில் நான் பார்த்த அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. ஒரு பேரண்ட்டு வந்து ஒரு லவ்வை எப்படி டீல் பண்ணுறோம், அந்த குழந்தைங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அந்த குழந்தைங்களுக்கு எப்படி சொன்னால் அது புரியும் அப்படின்றத என்னோடய மனநிலையிலிருந்து நான் அந்த படத்தை எடுத்தது மாதிரி நான் பார்த்தேன். கிஷோரோட கேரக்டர், அந்த பையனோட கேரக்டர், அந்த பொண்ணு ஹீரோயினோட கேரக்டர். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு பேரண்ட்டுக்கான படம் மட்டும் இல்லை, ஒரு காதலர்களுக்கான படம். எது காதல், அந்த காதலை எப்போ அங்கீகரிக்கணும், காதலர்கள் வந்து அந்த காதலை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து ஒரு முதல் பட இயக்குனர் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. அப்புறம் இந்த படம் வந்து ஆதவ் கண்ணதாசன் அப்படின்ற இளைஞன் வந்து முதல் படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கார். இந்த படத்தில் அவர் வந்து கவிஞர் கண்ணதாசனுடைய பேரன். எனக்கு கவிஞர் கண்ணதாசன் ஐயா மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு, எனக்கு மட்டும் இல்லை தமிழ் சமூகத்திற்கே. இந்த மரியாதை உண்மை, இதுவரை நம்ம வந்து கண்ணதாசன் ஐயாவோட வரிகளை கேட்டு மகிழ்ந்து அதை மாதிரியே வாழ்ந்து இந்த தமிழ் சமூகத்தில் வந்து அவர் மிகப்பெரிய தொண்டாற்றிருக்கார். உலகத்திலேயே மிகச்சிறந்த கவிஞன் யாருன்னு கேட்டால் நான் கண்ணதாசன் தான் சொல்லுவேன். அந்த ஐயாவுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை எது அப்படின்னா, இந்த படத்தை அந்த பையனை போய் பார்த்து அந்த பையனை உச்சி முகர்ந்து வாழ்த்துறது. என்னை பொறுத்தளவில் நான் வந்து இதை வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக வந்து அந்த ஐயாவுக்காக போய் இந்த பையனை வாழ வைங்க அப்படின்னு நான் சொல்லலை. அந்த பையனும் அதற்கான திறமையோடு, முழு திறமையோடு இந்த படத்தில் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கான். ஒரு முதல் படம்னு எங்கேயுமே தெரியலை, ஒரு சிறு குறை கூட இல்லை அந்த பையன்கிட்ட. மிக அழகாக நடிச்சிருக்கான், அழகாக அந்த டைரக்டர் வேலை வாங்கியிருக்கார். ஸோ நல்ல திறமைசாலிகளை எப்போவுமே அடையாளம் காமிச்சு அவங்கள வரவேற்கிறது நம்மளுடைய பண்பு. அந்த பண்பை தான் நான் இப்போ செய்கிறேன். ஸோ இந்த திரைப்படம் ஒரு திரைப்படமாகவும் முழுமையாக இருக்குது, ஒரு டெக்னிக்கலாகவும் எல்லா வகையான தகுதியோடையும் இருக்குது. ஒரு முதல் படத்தில் வந்து தன்னோட எல்லா திறமையும் காமிச்சு இயக்குனர் வந்து அந்த திரைப்படத்தை மிக சரியாக பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா வகையிலையும் ஒரு கான்செப்டாகவும் வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு மக்களுக்கான இன்றைய வாழ்க்கை சூழலில் உள்ளவங்களோட பிரச்சனைகளை அலசி அதை எப்படி ஹேண்டில் பண்ணியான்னு நினைக்க வந்து வெளியில் உள்ள சமூகத்தில் உள்ள எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி நமக்கு நம்ம குடும்பம் முக்கியம். ஒரு அப்பாவுக்கு பிள்ளையும் ஒரு பிள்ளைக்கு ஒரு அப்பாவும் ரொம்ப முக்கியம். அங்கே தான் வந்து ஒரு குடும்பம் சிதையும் பொழுது நம்மளுடைய எல்லா கனவுகளும் தகர்ந்து போகுது. அப்படி தகர்ந்து போகாமல் இருக்க, ஒரு குடும்பம் சிதைந்து போகாமல் இருக்க என்ன செய்யணும், ஒரு அப்பா எப்படி நடக்கணும், ஒரு குழந்தை எப்படி நடக்கணும் அப்படின்றத இந்த படம் ரொம்ப அழகாக தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ எல்லாரும் அவசியம் பார்க்க வேண்டிய படம். நன்றி.